ஹாய், எப்படி இருக்கேன்? கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். இன்னைக்கு ரெசிபி ஆஞ்சநேயர் வடை, ஹனுமார் வடை. ஹனுமார் வடை, ஆஞ்சநேயர் வடை செய்ய தேவையான சாமான்கள்: அரை கப்பு முழு உளுத்தம்பருப்பு, பச்சை அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன். இது ரெண்டையும் கலந்துட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கப்போறேன். தண்ணியை வடிய விட்டுட்டு துணியில ரெண்டு மணி நேரம் காய வைங்கோ. ஈரமே இருக்கக்கூடாது. கால் டீஸ்பூன் மிளகு, கால் டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் உப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் நெய். ரெண்டே ரெண்டு பல்ஸ் சுத்துங்கோ, போறோம். ரெண்டே செகண்ட் சுத்தினா போறோம். லாஸ்டா உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு இருக்கட்டும். நைஸா அரைக்க கூடாது. உப்பு ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துறேன். நல்லா கலந்துக்கோங்க. அழுத்தி பிசைய வேண்டாம். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் மிளகு ஜீரகத்தை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு ஈர துணி எடுத்துக்கோங்க. எங்க வடை தட்டேனோ அங்க எண்ணெய் தடவிக்கிறேன். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நடுப்புற ஓட்ட போட்டுட்டேன். வடை எண்ணெயில போட்டுனா ஒப்பிடும். ஒப்பாம இருக்கிறதுக்கு ஹோல் போட்டுக்கிறேன். டூத்பிக் அஸ் அ டூல் எல்லா இடத்துலயும் ஓட்ட போட்டுக்கோங்க. அவுட்டர் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள். எண்ணெய் காஞ்சு கொடுத்தோ, கேஸ் மீடியமா வச்சுக்கோங்க. ஆயில், நடுப்புற ஓட்டப்பட்டாச்சு. டூத்பிக் ட்ரீட்மெண்ட் ரெட்டிஷா எடுத்து எடுக்கிறேன். ஓசை அரங்கெடுத்து ரெட்டிஷா எடுத்து எடுக்கிறேன். இந்த குவாண்டிட்டிக்கு 20 வடை வரும். ஆஞ்சநேயர் வடை கர கர கரன்னு இருக்கும். ஒரு வாரம் வச்சுட்டு சாப்பிடலாம். எண்ணெயே குடிக்காது. நீங்க ஆஞ்சநேயருக்கு என்ன வேண்டிக்கிறீர்களோ அதெல்லாம் சக்சஸ் ஆகும். ஆஞ்சநேயர் வடை சூப்பரா வந்திருக்கு. எவ்வளவு கரகரப்பா இருக்குன்னு இப்ப வாயில போட்டு பைட் டெஸ்ட், சத்தத்தை கேளுங்க. ஆஞ்சநேயர் வடை, ஹனுமார் வடை ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த்.